ஃபைனலி வந்து இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்து நம்மளோட ட்ரெய்லர் வந்துச்சு. எஸ் நம்மளோட பிரபாஷ், அப்புறம் வந்து நம்மளோட வந்து கமல் சார், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சைஃபை மூவியில் வந்து ஒரு நம்மளோட சந்தோஷ் நாராயண் அப்படின்ற நேரம் வேறு லெவலில் வந்து அங்கே மியூசிக் கம்போஸ் இருக்க போகுது. ஸோ இவங்கெல்லாம் நடித்த நம்ம வந்து கல்கி 2898 AD அப்படின்ற மாதிரி ஒரு தரமான சைஃபை வந்து மூவி வந்துருச்சு. எஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் வந்து கிளிம்ஸ் அப்படின்ற மாதிரிக்கே வந்து அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிமிதான் ஷவுட் ரன் பண்ணியிருந்தாங்க. எஸ் வந்து இன்றைக்கி வந்து 6:00 வந்து தரமாக வந்து நம்மளோட வந்து கல்கியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி. எஸ் ஹோப்ஸ் அதே டைமில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ சவர லாங்குவேஜில் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த தமிழில் தான் வந்து பார்க்க போகிற ட்ரெய்லர் என்ன மாதிரி இருக்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம் இது. இதுக்கப்புறம் நிறையா வந்து ஷவுட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு சீரியஸ் மாதிரி, ஒரு ஒரு மூவர் இது மாதிரி, ஒரு கிளிம்ஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், செகண்ட் கிளிம்ஸ், தேர்ட் கிளிம்ஸ் அப்படின்ற மாதிரி சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்து ஒவ்வொன்ற மாதிரி ஒவ்வொரு வந்து ஒரு ரோபோட்ஸ், ஒரு ஏஐ அப்படின்ற நேரம் வந்து புஜ்ஜி பைரவா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு விதத்துக்கு ஒவ்வொரு ஒரு இன்ட்ரடியூசிங் அப்படின்ற மாதிரி ஒரு தனித்தனியாக வந்து இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் பிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், வேறு மாதிரி ஒரு வந்து இந்த மூவிக்கு வந்து செம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியன் 2 வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னுக்கு வந்த ஒரு செம்மார் பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஈவெண்ட் வந்து. இதில் வந்து நம்மளோட பேட்மேன் கார் அப்படின்னு சொல்லலாம், அந்த கார் வந்து அந்த ஒரு அந்த அந்த ஸ்டைலில் இருக்குது தெரியுமா, அது மாதிரி ஒரு வேறு லெவலில் வந்து இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க, செம்மையாக வந்து இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து அந்த அந்த வால் ஒன்று இருக்கும், வாலுக்கு பின்னுக்கு தான் இருக்கும், அதை உடச்சிக்கிட்டு வரதா இருக்கும், பிரபாஷ் ஓட்டுறதா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி செம்மையாக வந்து இதில் வந்து ஈவெண்ட்டெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரடியூசிங் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி வந்து அதில் முடிவாக வந்து ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ போயிட்டு ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கதப்போ, லெட்ஸ் கோ. இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. மேல தண்ணி இருக்கான், பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்க தானே இருக்கும். ஒருவனை மட்டும்தான் 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு, இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. இதை எப்படியாவது தடுக்கணும். விடுஞ்சதும் இருக்கும் 1,000,000 யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? ஏதுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. புஜ்ஜி அபாயா ஒரு சைடு தான். ஓன் சைடு. பைரவா 5 ஸ்டார் பவுண்டி. லெட்ஸ் கோ. ஹாய். ஹாய். ஏய் தீங்கவே. நினைக்கிறேன்
மறுபடியும் தோக்க மாட்டேன். வா 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 வா, வாட் தி ஹெல் ப்ரோ. யோ யோ, சூப்பர் மேனா. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலி ஆகணும்? புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. June 27. யோ, இப்படி செய் தரமான செய்ய. மை காட், அல்டிமேட்டாக இருந்துச்சு வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வேற லெவல். இப்படி இப்படி நான் வந்துடும் வேற லெவல். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் போயிட்டுக்கிறேன்ச்சி. செகண்ட் ஹாஃப் வெரி தனம் அப்படின்னு தெரியுமா? அது மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட்டாக வந்து போகிற மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா வேற லெவலாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஹைப்பை கிளப்புற மாதிரி. எஸ் வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து நிறையா வந்து அனிமேஷன்ஸ். அப்புறம் வந்து சைஃபை மூவிஸில் வந்து நம்ம நிறைய சைஃபை மூவிஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ வாரது எல்லாமே சைஃபை மூவிஸ் தான் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பார்க்குற நேரம் எஸ் நம்ம பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஜானர் வந்தாலும், பட் வந்து இந்த மூவி அந்த அந்த டைமில் ஒரு பீக் இருக்குது தெரியுமா? வேற லெவல். அமிதாப் பச்சன் மா சாமி, பேட்மேன் காரை ஒரே காலில் நிப்பாட்டுறாரு வேற மாதிரி. அதெல்லாம் வந்து செம்ம ஒரு பங்கமாக போயிட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து நம்மளோட அல்டிமேட் கமல்ஹாசன் சாரை காட்டியிருக்கான் தெரியுமா? அங்கே நிற்கிறாங்கயா வேற லெவல் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எனக்கு அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சைடு வந்துட்டு போச்சு. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் வந்து ஸோ உண்மையாக வந்து சொல்லணும்னு சொன்னால் அந்த சீனெல்லாம் வந்து வேற லெவல். வெறி தனம் பங்கம். அண்ட் வந்து பிஜிஎம் தேய் பிஜிஎம் வந்து சாங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த குத்து சாங் நன்றிருக்கு தெரியுமா? சும்மா வேற லெவல் அந்த பிஜிஎம் நன்றிருக்கு தெரியுமா? அது வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது ஒரு பங்கமான இடத்துல போட்டிருப்பாரா இருக்கட்டும். பிக் ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது எலிமினேட் விஜய் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அந்த 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 ஒரு சாங்க்கு வேற லெவலில் இருக்குது. சத்தியமாக வந்து அதில் இருந்துச்சுன்னா எல்லிமின்ட்டு எல்லோரும் விசில் அடிப்பாங்களா இருக்கும். வேற அளவு பங்கோட பிஜிஎம் அதை நம்மள சந்தோஷம்னா தெரி அப்படின்ற மாதிரி வேற லெவல் தெரிக்க விட்டாரு. ஸோ பங்கோ அது வேற மாதிரி இருக்குது. அண்டு வந்து ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற நேரம், ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் வந்து எஸ் எல்லோரும் சைஃபை மூவி அப்படின்ற நேரம். இந்த மெக்கானிசம் இந்த பழைய வந்து அப்படின்னா இன் ஃபியூச்சர் அப்படின்ற நேரம் வந்து நான் சொன்ன மாதிரியே லைக் நான் சொல்லியிருப்பேன். நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கலாம். அதாவது வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யோசிக்க முடியாது. நிறைய அட்வான்ஸாக வந்து இந்த உலகம் வந்து இருக்குது. பட் வந்து உலகத்தில் வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கும். அதாவது நேச்சராக வர விஷயங்கள் இருக்கா இல்லாமல் இருக்கும். என்னன்னு சொன்னால் வந்து பச்சை பசையிலன்னு அப்படின்ட்டு இருக்கா அதெல்லாம் வந்து இருக்காது. அப்புறம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து தண்ணி வந்து கூட இருக்காது. எங்கே பார்த்தாலும் வந்து வறண்ட பிரதேசம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். தண்ணி வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னால் வந்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு இன்னொரு மூவிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து ரெண்டே கம்பேர் பண்ணலை. ஜஸ்ட் வந்து இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்ன அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து சேம் வந்து மெக்கானிசம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அட்வான்ஸில் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. இதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸாக வந்து எல்லா போயிட்டு வந்து மக்களோட அடிமை அதாவது ஸ்லேவ்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு காலத்தில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இல்லாமல் இருக்குது. இதே வந்து அட்வான்ஸாக ஆக 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 வந்து ஸ்லேவ்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட வந்து தண்ணி அப்படின்றது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பால் பேக்கெட் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், இவ்வளோ லிட்டர் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி இருக்கும், இதுக்கு மேலே இருக்காது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு அந்த விஷயம் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ள தண்ணியெல்லாம் அங்கே உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எங்கடா தண்ணி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மைக்குமா அதுதான். ஸோ இட்ஸ் மீன் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் சினாரியோ வந்து எல்லாம் அதில் போயிட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருச்சு. பட் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து அடிமைகள் ஆகியிருக்காங்க. அதாவது
சில வந்து ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவங்க வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி மெக்கானிக்ஸ் ரிப்பேரிங் அப்படின்றது வந்து வந்து ரெண்டு உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க கண்ணு முன்னுக்கே வந்து இன்னொரு உலகம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒன்லி ஃபார் விஐபி அப்படின்னா அதில் வந்து ஒரு ரேங்க் இருக்கும். அது என்ன பணக்கார ஆக்கள் அப்படின்ற நேரம் அந்த ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம் தெரியுமா, ஒரு பர்சன் அப்படின்றனா ஒரு பேர்சன். அது மாதிரி இது வந்து ஒரு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடி இருக்கும், அது ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்கெல்லாம் வந்து ஹை ரேஞ்ச் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து கீழே, அதாவது இவங்கெல்லாம் இந்த இதுக்கு கீழே உள்ள அவங்கெல்லாம் வந்து அடிமையாக்கள் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்லேவர்ஸ் அப்படி போயிட்டு இருக்க நேரம் இவங்க வந்து ஸ்லேவர்ஸ்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கோ அது இது மாதிரி வந்து ஒரு இது மாதிரி அது மாதிரி வந்து இப்படி போயிட்டு இருக்க நேரம் இதில் வந்து பிரபாஷ் அப்படின்றது வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து காப்பாற்ற வரப்போகிற பர்சன். இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு பவரான ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் வந்து அமிதாப் பச்சன். அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஓவர் பவர் அப்படின்னு சொல்ல நினைக்கிற மாதிரி அந்த விஐபி. அதில் வந்து ஒவ்வொருங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பவர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கு வந்து ஒரு பவர்ஸ் அப்படின்ற மாதிரி சினாரியோ அவங்க காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த பவர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற நேரம் அவங்க வந்து அமிதாப் பச்சனை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுக்கிட்டு இருக்க அவங்க வந்து இந்த நம்மட வந்து பிரபாஷ் இருக்கான் திரும்ப அவங்க தான் வந்து அடுத்த தலைமுறை அது இதில் காப்பாற்றி எல்லாத்தையும் இல்லாமக்கிட்டே எல்லாத்துக்கும் வந்து எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிக்கே வந்து எல்லா திங்ஸும் கிடைக்கிற மாதிரி வந்து இவர் தான் செய்வார் அப்படின்ற மாதிரி ஹோப்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படித்தான் வந்து நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி முன்னுக்கு நடக்க போகிறது வந்து இவர் வந்து இப்போ கணிக்கிற மாதிரி அப்படி சீனெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் அப்படி போயிட்டுக்கிட்டு இருக்க நேரம் காப்பாற்றி இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. பட் வந்து பிரபாஸ் அப்படி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து வேறு லெவலாக இருப்பார். அவருக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அப்படி கிடைக்கும் தெரியுமா, அதாவது இதை கொண்டு போய்ட்டு கொடுத்தா இதை தேடி போய் கொடுத்தா பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு அந்த விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி இதில் வந்து அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த டெக்கி அந்த வேர்ல்டில் வந்து அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இதில் இருக்க நேரம். பட் வந்து இல்லை நீ வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி அந்த கதை வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த வந்து சாப்டர் அதை கொண்டு போகிறது இருக்குது தெரியுமா சை. இந்த என்ன சொன்ன ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கொண்டு போகிற விதம் இருந்துச்சு தெரியுமா. ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி இப்படி காட்டி இல்லை இல்லை இப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு ஒன்ஸ் வந்து இல்லை இவர் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு ஃபைன் நடுவில் வந்து அதுக்கப்புறம் தீபிகா படுகோன் அம்மா அதுக்கப்புறம் நடுவில் திரும்ப இருக்க வருவாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப இருக்க வந்து காட்டுற மாதிரி திரும்ப இருக்க அந்த பர்சன் தீபிகா படுகோன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கள தான் தீபிகா படம் சம்திங் அப்படித்தான் வச்சுனா. ஸோ யாரோ அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு தான் தீபிகா படுகோன் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்பெஷாலிட்டி பவர் ஒன்று இருக்குது போல அந்த பவரை வந்து எடுக்கிறது தான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரிக்கே அப்படியே அங்கே கொண்டு போயிட்டு அங்கே வந்து அப்படியே பீக்கொன் ஆகும். சரி அவங்கள கொண்டு வரோம்னா என்னை தாண்டி முடிஞ்சால் கொண்டு போயிட்டு காட்டுற அப்படின்ற மாதிரி அவங்களோட ட்ரிகர் ஆகிறத அதுக்கு பிறகு வந்து அடித்து தம்சா பண்ணுற சீனெல்லாம் வந்து வேற லெவல். அதில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும் அல்டிமேட் நான் சொல்லியிருப்பேன் வந்து. ஸோ அந்த ஒரு ஃபாஸ்டில் வந்து அந்த நம்மட பேட்மேன் வந்து கார் வந்துக்கிட்டு இருக்கோ வேற லெவலில் சும்மா வெறித்தனமாக. சரி அமிதாப் பச்சன் வந்து ஒரே காலில் மிதி சும்மா இப்படி போயிட்டு கார் வந்து இப்படி நிற்கும் எப்பிட்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சைஃபை மூவி அப்படின்ற நேரம் திஸ் இஸ் அ பாசிபிலியான்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து அடித்து தம்சா பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி அமிச்சேன் இப்படி அந்த என்னது சூப்பர் மேன் மாதிரி சங் 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 சங்கன்னு போயிட்டு வர மாதிரி. ஃபஸ்ட்டாக வந்து மார்வல் ஃபேன் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, ஃபஸ்ட்டாக ஒரு சினாரியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சினாரியோ நடக்கும் சரியா. அதை பார்க்குற நேரம் இது அது இல்லை இது 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 அது தானே அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நோட் பண்ணீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி, மறக்காமல் நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. சரியாக எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க பாப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுறேன், கட்டாய கமெண்ட் செக் பண்ணுறேன். இது அது இல்லை அதில் பார்த்தேன் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் மார்வல் யூனிவர்ஸில் வேற மாதிரி. ஸோ டிசியில் நம்ம வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன் சரியா. அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து நான் பார்த்தேன் அது யார் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ வந்து சொல்கிறதுக்கு வேணாம், வெயிட் பண்ணுவோம் எத்தனை பேர் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரிக்கே வந்து உண்மையான இது உண்மை இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும் இப்படி தான் வந்து மற்றவங்களுக்கு யாரும் வந்து இது பார்க்குறவங்க யாரும் தெரியல அப்படின்னு சொன்னால். ஸோ மார்வல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது, டிசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதிலே வந்து இந்த மாதிரி யூனிவர்ஸ் அதாவது சைஃபை இது தான் எடுக்கிறாங்க. அது வந்து யூனிவர்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னா ஒரு காட்ஸ் ஒரு கலர் சூப்பர் மேன் அந்த சூப்பர் பவர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு ஒரு ஃபேஸஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஸோ அதில் மாதிரி டிசியில் வந்து ஒவ்வொரு இது இருக்கும்.
அதில் சூப்பர் பார்க்கணுங்க. அதுக்கு வந்து அந்த வில்லன்ஸை காட்டுவாங்க தெரியுமா, வில்லன்ஸை காட்டுற நேரம் வேறு மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் நடக்குது. நான் இப்போ கூட வந்து க்ளூவை கொடுத்துட்டு, நிறைய பேர் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மார்வல் ஃபேன்ஸ் டிசி ஃபேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து இப்படி ஒருத்தர் இன்னும் சொல்லணும், அதில் ஒருத்தர் வந்து இப்படி எலும்பி மேலே கொண்டு போட்டு தண்ணியை வைக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது தெரியுமா, அந்த சீனை பார்க்குற நேரம் உங்களுக்கு வந்து இது ஞாபகம் வந்துச்சு, அந்த சீன் அப்படி சினாரியோ அது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்க்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பீக் கேட்குறது இருக்குது தெரியுமா, வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது. பங்கமான ஒரு சீன் என்னன்னா, அதுக்கு அங்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது ஃபைட்டிங் வித் அமிதாப் பச்சன்னா, அடிச்சு தம்சா பண்ணி எல்லாம் வந்து உடச்சு தள்ளி போயிட்டு இருக்காரு சூப்பர் மேன் மாதிரி இருக்கேன். ஆனால் வந்து அவங்க ஒரு இன்னொரு சீன் இருக்குது தெரியுமா, அதாவது வந்து ஒரு ஏ ஒரு காட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லோரும் வந்து நினச்சிருப்பான், பட் அதுக்கு அதில் வந்து ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஒரு காட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருப்பாங்க. அந்த பர்சனை காட்டுவாங்க, வெறி தனமாக இருக்கும். நம்மட கமல் சாரை வந்து அந்த போர்ஷனில் அந்த இடத்துல காட்டுற நேரம் வேற மாதிரி. ஸோ வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த காட்டுறத ஒரு சீன் சினிமா அதில் என்ட்ரியே வந்து வெறி தெரிச்சு விட்டார் அதில் மாதிரி சொல்லலாம். ஸோ பங்கமாக இருந்துச்சு அந்த துண்டெல்லாம் பார்க்குறாரோ அதில் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற அவர்கிட்ட குரல் வருது தெரியுமா, வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த குரல் வரதெல்லாம் பங்கம் அல்டிமேட்டாக இருந்துச்சு வேறு லெவலில். ஸோ அதெல்லாம் பார்க்குற நேரம் வந்து பிக் ஸ்க்ரீன் வந்து தெகுரா போகுது அப்படின்னு சொல்லலாம், வேற மாதிரி. ஸோ பங்கமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்கே. ஸோ நான் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன்னா இருக்கட்டும், இது வந்து இந்த மூவிஸு இது ட்ரெய்லரை பற்றி. ஆல்மோஸ்ட் வந்து மூவி வந்து இந்த சினாரியை தான் வந்து போக போகுது அப்படின்ற மாதிரிக்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ எனக்கே அது பார்த்துக்கே இப்படி ஒரு தாட் வந்துருச்சு அவங்களுக்கு. பட் வந்து என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட நாக அஸ்வின் வந்து அவர் தான் வந்து அவர்கிட்ட கையில் இருக்குது, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வந்து தரப்போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹோப்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மூவி, அவருக்கும் தெரியும் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் நம்ம இப்படி கொடுப்போம், ஆனால் மெயின் பிக்சர் இருக்குது தெரியுமா விக் ஸ்க்ரீன், அதில் வேற மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குமா இருக்கும். ஏன்னு சொன்னால் அதை பார்த்துக்கே நிறையா பேர் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்வல் அண்ட் டிசி அண்ட் வந்து ஸோ அந்த ஒரு அந்த யூனிவர்ஸில் வந்து நிறையா பார்த்தவங்களுக்குலாம் டக்குன்னு பார்த்துக்கே ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் விஷயத்தை ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரிக்கே. பட் அவங்களுக்கும் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் இங்கே ஒரு சீன் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. எஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி வந்து பிக் ஸ்க்ரீனில் தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோத்தான், வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. ஒரு பங்கமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டடமா பேசி, அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை அமைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஆலில் போட்டு பெல் ஐக்கனை அமைக்கிட்டு ஆலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் அது கேட்டிருந்தேன். அந்த குஷனுக்கு வந்து மறக்காமல் பதில் அழிச்சிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு தெரியாட்டி அதை பார்க்குற நேரம் இது முன்னுக்கு ஏதாச்சும் சைஃபை மூவி பார்த்துருந்தீங்க சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு ஐடியா எது இருந்துச்சுன்னு சொன்னால் நீ அதையும் சொல்லலாம். ஸோ மற்றபடிக்கு மற்றவங்க யாராச்சும் பார்த்தா நம்ம மார்வல் ஃபேன்ஸ் டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில், மறக்காமல் நீங்கள் வந்து எப்படி அது என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தால் சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரா முடிஞ்சா நீ வந்து அதுக்கு சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஃபேன்ஸ் இருந்தாலும் மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு பங்கமான ஒரு வீடியோ சொன்னாங்க, கட்டப்பா பை, சீ யூ பை.